Welcome to Sky Commodities Weekly Market Commentary. Disclaimer, the weekly market commentary on the information purpose only. Before taking any decision, consult with your financial advisor. Vanga indha vaaram market update kan therinjikalam. Major data indha vaaram vandu economy related data adhigama irukku. Major event vandu pathina US Fed Chairman Mr. Powell's speech vandu vyalakrama nadakkirukku. And OPEC JM MCO oda monthly meeting vyalakrama nadakkirukku. So vanga precious metal oda outlook therinjikalam. Last week கோல்டு சில்வரில் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்திருந்தது. பிகாஸ் ஆஃப் யூஎஸ் 10 இயர்ஸ் பாண்ட் ஈல்டு வந்துட்டு 1.6% அளவுக்கு ஏறிந்தது. ஸோ இந்த ஏற்றத்தினால நமக்கு யூஎஸ் டாலர் இண்டெக்ஸும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தது. ஜென்ரலாகவே யூஎஸ் டாலர் இண்டெக்ஸ் ஸ்ட்ராங்காச்சு அப்படின்னா உங்களுக்கு ஓவரால் கமாடிட்டீஸில் ப்ராஃபிட் புக்கிங் வரும். ஸோ அதனால் வந்துட்டு உங்களுக்கு கோல்டு சில்வரில் நல்ல ஒரு ட்ராப் வந்திருந்தது லாஸ்ட் வீக். ஸோ செகண்ட் நியூஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு எக்கானமி வந்துட்டு இப்போ நியூ வேவ் ஆஃப் கொரோனா வைரஸை பார்த்துட்டு எந்த ஒரு த்ரெட்ஸும் இல்லாமல் வந்துட்டு ஸ்ட்ராங்காக எக்கானமி மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ இது வந்துட்டு ஃபண்டமெண்டலி ஒரு நெகட்டிவ் நியூஸ் ஃபார் ரீசஸ் மட்டும். டெக்னிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா கோல்டை பொறுத்த வரைக்கும் இந்த வீக் வந்துட்டு நெகட்டிவ் ரேஞ்ச் பவுண்டில் ட்ரேட் ஆகிருக்கு, அதிக சான்சஸ் இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 47179, கீழே சப்போர்ட் வந்துட்டு 45,512 அண்டு 45,124. நெக்ஸ்ட்டு சில்வர். சில்வர் நம்ம லாஸ்ட் வீக் மென்ஷன் பண்ணியிருந்தோம், சப்போர்ட் வந்துட்டு 66888 சொல்லியிருந்தோம். பட் ஆனால் லாஸ்ட்டு ஃப்ரைடே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ளாஷ் ட்ரேடில் 66,505 வரைக்கும் கீழே வந்துட்டு உடனே வந்துட்டு 69,000 போயிருந்தது. பட் இது வந்துட்டு ப்ராக்டிக்கலாக ட்ரேட் பண்ணுறக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காது. பட் ஆனால் நம்ம சொன்ன லெவலில் இருந்து மார்க்கெட் திரும்பி இருந்துச்சு. இந்த வீக் வந்து பார்த்தீங்கன்னா சில்வரை பொறுத்த வரைக்கும் ஒரு மிக்ஸ்டு ட்ரேட் ஆகிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. கீழே சப்போர்ட் வந்துட்டு 65,223 அண்டு 64,072, மேலே ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 69,931 அண்டு 71,385 லெவலில் ட்ரேட் ஆகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் இந்த வீக்கான ப்ரீசஸ் மெட்டலுக்கான அவுட்லுக். வாங்க எனர்ஜி அவுட்லுக் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு க்ரூடாயில். க்ரூடாயிலுக்கு என்ன நியூஸ்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 4 மந்த்ஸாகவே க்ரூடாயில் ஏறிட்டுருக்கு. பட் ஆனால் லாஸ்ட்டு ஃப்ரைடே வந்துட்டு க்ரூடாயில் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்திருக்கு. பிகாஸ் ஆஃப் இந்த வீக் நடக்கிற ஒபேக் அண்டு JMMCயோட மீட்டிங்கில் வந்துட்டு சவுதி அரேபியாவும் ரஷ்யாவும் ப்ரொடக்ஷனில் ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வருவாங்களா, பிகாஸ் ஆஃப் க்ரூட் ஆயில் வந்துட்டு இப்போ நல்லா ஏறி இருக்குது. ஸோ ப்ரொடக்ஷனில் அவங்க ஏதாவது இன்க்ரீஸ் கொண்டு வரக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதட்டத்தில் க்ரூட் ஆயில் வந்துட்டு கொஞ்சம் இறங்கிட்டுருக்கு. ஸோ இது ஃபண்டமெண்டலி வந்து பார்க்கும்போது ஒரு நியூட்ரல் நியூஸ் ஃபார் க்ரூட் ஆயில். டெக்னிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹையர் லெவலில் ப்ராஃபிட் புக்கிங் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. கீழே சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4479 அண்டு 4289, மேலே ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4725. நெக்ஸ்ட்டு நேச்சுரல் கேஸ். நேச்சுரல் கேஸ்க்கு என்ன நியூஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கேஸோட லாஸ்ட் வீக் ஸ்டோரேஜ் டேட்டா வந்துட்டு -338 பில்லியன் கியூபிக் ஃபீட் அளவு குறைஞ்சிருந்தது. ஸோ இது வந்துட்டு நேச்சுரல் கேஸோட டிமாண்ட் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கிறத காட்டுது. ஸோ இது ஃபண்டமெண்டலி பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் ஃபார் நேச்சுரல் கேஸ். டெக்னிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் வீக் நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம் 217 கீழே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு 197.80 வரைக்கும் கீழே வரும்னு சொல்லியிருந்தோம். பட் ஆனால் வந்துட்டு 199 வரைக்கும் கீழே இறங்கியிருந்தது. ஆல்மோஸ்ட் 18 பாயிண்ட்ஸ் கெயின் காமிச்சு 22,500 அளவுக்கு ப்ராஃபிட் காமிச்சிருந்தது. அதே மாதிரி இந்த வீக் வந்து பார்த்திங்கன்னா 197.80 அளவில் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது வித் டார்கெட் ஆஃப் 217. அதுக்கு ஸ்டாப்லாஸ் வந்துட்டு 190 போட்டுக்கோங்க. ஸோ இதுதான் இந்த வீக்கான எனர்ஜிக்கான அவுட்லுக். வாங்க பேஸ் மெட்டலோட அவுட்லுக் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு காப்பர். காப்பருக்கு என்ன நியூஸ்னு வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு 4 இயர்ஸ் இல்லாத அளவுக்கு வந்துட்டு காப்பரோட ரேட் ஏறி இருக்குது. பிகாஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் வந்துட்டு கூடியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் லாஸ்ட்டு ஃப்ரைடே வந்துட்டு காப்பரில் ஒரு 2% ப்ராஃபிட் புக்கிங் வந்திருந்தது பிகாஸ் ஆஃப் யூஎஸ் டாலர் வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருந்தனால. ஸோ இது ஃபண்டமெண்டலி பார்க்கும்போது ஒரு ஸ்லைட் நெகட்டிவ் நியூஸ் ஃபார் காப்பர். டெக்னிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் வீக் நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம் காப்பரோட ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு 708.2 சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தோம். அங்கேருந்து ப்ராஃபிட் புக்கிங் வரும்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி அங்கேருந்து ஆல்மோஸ்ட் 22 பாயிண்ட்ஸ் வந்துட்டு அந்த பர்டிகுலர் டேலேயே இறங்கியிருந்தது. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 55,000 அளவுக்கு ப்ராஃபிட் காமிச்சிருந்தது. அதே மாதிரி இந்த வீக் வந்துட்டு காப்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ லாஸ்ட் வீக் வந்த 737 மேலே போகாமல் இருந்துச்சுன்னா. நெக்ஸ்ட்டு அலுமினியம். ஸோ அலுமினியத்துக்கு என்ன நியூஸ்ன்னு வந்து பார்த்திங்கன்னா அலுமினியத்தில் வந்துட்டு இப்போ லோ கார்பன் அலுமினியம் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க யூரோப்பில். இது வந்துட்டு ஒரு வேல்யூ ஆடட் ப்ராடக்டாக சொல்லியிருக்காங்க அலுமினியம் வேரியண்ட்டில். ஸோ இதை ஃபண்டமெண்டலி பார்க்கும்போது ஒரு ஸ்லைட் பாசிட்டிவ் நியூஸ் ஃபார் அலுமினியம். டெக்னிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா அலுமினியத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மிக்ஸ்டு ட்ரேட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்.
நெக்ஸ்ட்டு லெட்டு. லெட்டுக்கு என்ன நியூஸ்னு வந்து பார்த்திங்கன்னா, லாஸ்ட் வீக் வந்துட்டு ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்திருந்தது பேஸ் மெட்டலில் ஆஃப்டர் சைனா நியூ இயர். ஸோ இது ஃபண்டமெண்டலி பார்க்கும்போது ஒரு ஸ்லைட் நெகட்டிவ் நியூஸ் ஃபார் லெட்டு. டெக்னிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா லெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அன்டில் கிராஸ் ஓவர் ஆஃப் 174.7 லெவல். நெக்ஸ்ட்டு ஜிங்க்கு. ஜிங்க்கு என்ன நியூஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஜிங்கோட இங்கோட இன்வென்ட்ரிஸ் வந்துட்டு ஷாங்காய் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அரவுண்டு 37,600 மெட்ரிக் டன் அளவுக்கு. ஸோ இது வந்துட்டு ஃபண்டமெண்டலி பார்க்கும்போது ஒரு நெகட்டிவ் நியூஸ் ஃபார் ஜிங்க்கு. டெக்னிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா ஜிங்க்லேயும் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அன்டில் க்ளோஸ் எபோவ் 229.2 லெவல். நெக்ஸ்ட் நிக்கல். நிக்கலுக்கு என்ன நியூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நிக்கலோட ஓவர் இன்வென்ட்ரிஸ் வந்துட்டு ஆல் சைனா போர்ட்டில் வந்து குறைஞ்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது ஃபண்டமெண்டலி பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் ஃபார் நிக்கல். டெக்னிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா நிக்கலை பொறுத்த வரைக்கும் ஒரு மிக்ஸ்டு ட்ரேட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மேலே ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு 1461.30, கீழே சப்போர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1303.3 லெவல்ஸில் இருக்குது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது நம்மளோட வீக்லி மார்க்கெட் கமெண்ட்ரி வந்துட்டு அரவுண்டு 77,500 அளவுக்கு ப்ராஃபிட் காமிச்சிருந்தது. ஃபார் மோர் ப்ராஃபிட் விசிட் அவர் வெப்சைட் www.skycommodities.com. தேங்க்யூ. பை ஸ்கை கமாடிட்டிஸ்.